ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், அதனை நாம் பார்க்கலாம். என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றியிருக்கிறேன். அகில இந்திய அளவிலே பொறுத்தவரையில் இது முதல்கட்ட தேர்தல். 102 தொகுதிகளுக்கு, பாராளுமன்ற தொகுதிகளுக்கு 21 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணநாயகம், அதிகார துஷ்பிரயோகம் ஒரு பக்கமும், மக்கள் சக்தியாக இருக்கிற காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி ஒரு பக்கமாகவும் நின்று தேர்தலை சந்திக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட அவர் நிறைவேற்றவில்லை. 10 ஆண்டுகள் சாதனை என்று அவர் ஒன்றும் செய்யவில்லை. மக்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரத்தை செய்து பல சாதனைகளை செய்ததாக அவரே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். விலைவாசி உயர்ந்திருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது, மதக்கலவரங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம், அதானி போன்றவர்களுக்கெல்லாம் நரேந்திர மோடி தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இந்தியாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் கபளீகரம் செய்யப்படுகின்றன. நரேந்திர மோடி ஆட்சியில் ஊழல் மலிந்திருக்கிறது. தேர்தல் நன்கொடை பத்திர ஊழலே மிகப்பெரிய இமாலய ஊழலாக இருந்து வருகிறது. இதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நரேந்திர மோடி ஆட்சியில எதிர்கட்சிகள் எல்லாம் திட்டமிட்டு பழிவாங்கப்படுகின்றன. பொய் வழக்குகளை போட்டு எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பதும், அவர்கள் மீது அமலாக்கப் பிரிவு துறை, வருமான வரித்துறை, சிபிஐகளை வைத்து மிரட்டுவதும், பெரிய மிகப்பெரிய பணத்தை வைத்து கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்குவதுமான ஒரு அநாகரிகமாக அரசியலை, ஒரு மோசமான அரசியலை நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சி கவிழ்ப்பு வேலையும் இதேபோல செய்கிறார். இதற்கெல்லாம் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க தயாராகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியானது மக்கள் மத்தியிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்கிற பிரச்சாரம் மிக சிறப்பாக எடுபட்டு வருகிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணியுடைய அலை அகில இந்திய அளவிலே வீசுகிறது. சார், இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரியில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமியுடைய ஆட்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்களித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.